Winxclass அப்படி மிஸ்டர் புக அனைவருக்கும் வணக்கம். ஸோ இந்த நம்ம என்ன பார்க்க போறோம்னா பிஜிடிஆர்பி 2022 காமர்ஸ்க்கு வந்து என்ன கட் ஆஃப் வரும், ஒரு எக்ஸ்பெக்டட் கட் ஆஃப் தான் நம்ம பார்க்க போறோம். ஸோ நம்ம ஏற்கனவே வந்து கூகுள் ஃபார்மில் வந்து உங்களுடைய டேட்டா வந்து என்ட்ரி பண்ணுங்க சொல்லி நம்ம யூடியூப்ல கேட்டிருந்தோம். ஸோ நிறைய வந்து டெலிகிராம் குரூப்பு, வாட்ஸ்அப் குரூப்பு, ஃபேஸ்புக் குரூப் எல்லாத்துலையுமே லிங்க் வந்து நான் ஷேர் பண்ணியிருந்தோம். நிறைய ஆசிரியர்கள் வந்து அவங்களுடைய மார்க் என்ன அப்படின்னு சொல்லி டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது டேட்டா என்ன கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி வந்து ஒவ்வொரு கம்யூனிட்டிக்கு என்ன டாப் மார்க் வந்து கொடுத்துருக்காங்க, ஸோ என்ன வாய்ப்பு இருக்குது நம்ம கேட்கும் போது பார்த்திங்க அப்படின்னா மாற்றுத்திறனாளிகள், அதே மாதிரி பிஎஸ்டிஎம்இ, எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சர், இந்த மாதிரி பிரித்து பிரித்து நிறைய விஷயங்கள் கேட்டிருந்தோம். ஸோ எத்தனை பேர் ஓட் பண்ணியிருக்காங்க, அதாவது எத்தனை பேர் டீட்டெயில் கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். 228 பேர் வந்து நமக்கு வந்து டீட்டெயில் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 228 பேரில் யார் டாப் மார்க் கொடுத்துருக்காங்க, ஸோ எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் வந்து நான் கம்யூனிட்டி வைஸாக வந்து பிரித்து அனலைஸ் பண்ணி பார்த்தேன். ஸோ எத்தனை பேர் இருக்காங்கன்னா கண்டிப்பாக பிசி, எம்பிசி, அதேமாதிரி எஸ்சி எல்லாருமே நம்பர் ஆஃப் கேண்டிட் நிறைய பேர் வந்து நமக்கு வந்து டேட்டா வந்து கொடுத்துருக்காங்க. எஸ்சியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ கேண்டிடேட்டே ரொம்ப கம்மியாக தான் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. எஸ்டியில் ஒரே ஒருத்தர் தான் வந்து டேட்டா வந்து ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. ரைட்டா, எஸ்டியில் ஒரே ஒருத்தர் தான் டேட்டா ஃபில் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ 80 மார்க் சொல்லியிருக்காரு. ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட் வந்து அவங்க குறைவாக இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ரைட்டா, சரி. இப்போ வந்து ஃபஸ்ட் வந்து டாப் மார்க் என்ன கொடுத்துருக்காங்க காமர்ஸில் அப்படின்னு சொல்லி நம்ம அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது பார்த்திங்க அப்படின்னா 459 போட்டிருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம வந்து டேட்டா வந்து தவறாக கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி இவரை வந்து ரிமூவ் பண்ணிடலாம். என்ன அப்படின்னா நமக்கு 150 தான் எக்ஸாம் நடந்தது இல்லையா, ஸோ 150 தான் நம்ம மார்க் போடணும். அவர் தவறாக என்ட்ரி பண்ணிட்டார், ஸோ அவரை விட்டுட்டு நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா 119. ஸோ இதான் வந்து டாப் மார்க்காக வந்து நமக்கு காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் பிசி கேட்டகரியில் வந்து டாப் மார்க் வந்து காமர்ஸில் 119 கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ வந்து காமர்ஸில் 119 அவங்க வந்து மேபி எக்ஸ்பெக்டட் தான் சொல்லியிருக்காங்க. ஒன்று ஏறலாம் அல்லது இறங்கலாம், எப்படி இருந்தாலும் வந்து 115 கூட வரலாம். ரைட்டாக, 1, 2, 3 பெண் அப்படி இருந்தாலும் கூட ஒரு காமர்ஸில் டாப் ரேங்க் மார்க் அப்படின்றது 115 வரைக்கும் நமக்கு கிடைச்சிருக்கு. நமக்கு கிடைச்ச டேட்டா படி தான் நான் சொல்லிகிட்ருக்கேன். ஸோ ஏன்னா வந்து தமிழ்நாடு முழுவதும் எழுதினவங்க வந்து ஆயிரக்கணக்கான பேர் எழுதியிருப்பாங்க. நமக்கு என்ன டேட்டா கிடைச்சிருக்கோ அதன் பேசிஸ் மட்டும் நம்ம சொல்லிக்கலாம். ஓகேவா, நமக்கு டேட்டா ஃபில் பண்ணாதவங்க கூட இதை விட அதிகமாக எடுத்துருக்கலாம், இதை விட கம்மியாக கூட எடுத்துருக்கலாம். ஸோ அது அப்பாற்பட்ட விஷயம். ஸோ அதை நம்ம புரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அடுத்து 119க்கு அப்புறம் 113 வந்திருக்கு. இது வந்து எம்பிசியில் கொடுத்துருக்காங்க. எம்பிசியில் 113 ஃபஸ்ட் மார்க்காக வந்திருக்கு. இப்போ பிசி சொல்லியாச்சு, எம்பிசி வந்தாச்சு. இப்போ 100க்கு மேலே, அதாவது 100+ எத்தனை பேர் இருக்கு, 110க்கு மேலே பார்க்கலாம். 110க்கு மேலே பார்த்திங்க அப்படின்னா நமக்கு கிடைத்த டேட்டா படி பார்த்திங்க அப்படின்னா 4 பேர் தான் இருக்காங்க. ஸோ 4 பேர் வந்து 110க்கு மேலே வந்து இருக்காங்க அப்படின்றது பிசி எம்பிசி கேட்டகரியில் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து ரிப்பீட் ஆகலை. 119, 113, 112, 113 தான் வருது. ஸோ வந்து டாப் மார்க் மோஸ்ட் ஆஃப் ரிப்பீட் ஆகுறதுல. ஸோ இவ்வளோ தான் இருக்காங்க 110க்கு மேலே. 100+ வந்து பார்த்திங்க அப்படின்னா 100+ மொத்தமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா நமக்கு வந்து 39 பேர் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 39 பேரில் ஒரு சில பேர் வந்து ரிப்பீட்டடாக வந்து ஒரே நேமில் இருக்கிற மாதிரி எனக்கு தெரியுது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா இந்த நேம் வந்து ரிப்பீட் ஆகுது. ஸோ 105 வந்து 2 முறை வந்து ரிப்பீட் ஆகிருக்கு. அதாவது ஒருத்தரையே 2 முறை வந்து டேட்டா ஃபில் பண்ணி கொடுத்த மாதிரி தெரியுது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா எக்ஸ்எக்ஸ் கூட கிட்டத்தட்ட சேமாக தான் இருக்குது. இங்கே பாருங்கள், திருவள்ளுவர் காமர்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ 102 கொடுத்துருக்காரு. ஸோ இவரும் வந்து ரிப்பீட் ஆகுது. அப்போ பார்த்தோன்னா ஸோ ஒட்டு மொத்தமாக வந்து 139 பேர் வந்து 100க்கு மேலே இருக்காங்க. ஸோ ரிப்பீட் ஆனதெல்லாம் நம்ம மைனஸ் பண்ணி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட ஒரு 35 பேர் வந்து பார்த்திங்க 35 இருக்கலாம், மேபி 35 வந்து நமக்கு கொடுத்த டேட்டா அடிப்படையிலே வந்து பார்த்திங்கன்னா 100+ இருக்காங்க. 100+ இந்த, அதாவது 110க்குள்ளே. ரைட்டா, ஸோ 100லேருந்து 110க்குள்ளே ஒரு 35 பேர் வந்து நமக்கு வந்து கிடைக்கிறாங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. ஸோ காமர்ஸுக்கு ஒட்டுமொத்த வேகன்சி உங்களுக்கு என்னென்னு தெரியும். ஸோ 300+ வந்து நமக்கு இருக்குது அப்படின்றது தெரியும். ஸோ பார்க்கலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிசி பார்த்தாச்சு. இப்போ எஸ்சியில் ஃபஸ்ட் மார்க் என்ன சார் அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்கன்னா எஸ்சியில் வந்து 105 வரைக்கும் கொடுத்துருக்காங்கப்பா. 105 வரைக்கும் அது ஒருத்தர் கொடுத்துருக்காரு. ஸோ அவர் தான் வந்து எஸ்சியில் வந்து டாப் மார்க்காக வந்து என்ட்ரி பண்ணியிருக்காரு, எக்ஸ்பெக்டட் கொடுத்துருக்காரு. ஓசியை பொறுத்த வரைக்கும் 103, 102 இந்த மாதிரி தான் இருக்குது. ஸோ வந்து பார்த்துக்கோங்க. பிசிஎம்மில் பார்த்தீங்க அப்படின்னா 100 வந்து இருக்குது, டாப் மார்க்காக இருக்குது. ஸோ அது வந்து ஒருத்தர் 2 முறை வந்து ரிப்பீட்டடாக கொடுத்துருக்காரு. பட் அவர் மட்டும்தான் பிசிஎம்மில் ஒருத்தர் தான் வந்து 100 சொல்லியிருக்காரு. பிசிஎம்மில் ஒரே ஒருத்தர் தான் 100 சொல்லியிருக்காரு. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா நான் எதுவும் ஸ்டாப் மார்க் சொல்லிட்டேன். ஸோ ரிப்பீட் ஆகல. நிறைய பேர் வந்து ஆனால் எம்பிசியில் வந்து 100 எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு வந்து இந்த டேட்டா அடிப்படையில் வந்து தெரியுது. இப்போ எஸ்சிஏல வந்து டாப் மார்க் என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எஸ்சிஏல வந்து 98 தான். 100 கிராஸ் பண்ணவங்களே கிடையாது எஸ்சிஏவை பொறுத்த வரைக்கும்.
98 தான் வந்து டாப் மார்க்காக கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி எஸ்டியில் ஒரே ஒருத்தர் தான் டேட்டா என்ட்ரி பண்ணியிருக்காரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அவர் கொடுத்த மார்க் என்ன அப்படின்னா எஸ்டிக்கு 80 மார்க் அவர் சொல்லியிருக்காரு. ஸோ நம்பர் ஆஃப் கேண்டிடேட்டை வந்து அவ்வளோ தான் இருப்பாங்க, 200 பேருக்கு நம்ம ஒருத்தர் தான் கிடைச்சிருக்காப்ப, 1000 பேருக்கு 2 பேர் 3 பேர் இந்த மாதிரி தான் இருப்பாங்க. ஸோ இப்போ நம்ம அடுத்தது வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இப்போ நம்ம பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். அடுத்த அனலைஸ் வந்து நான் பிஎஸ்டிஎம் பண்ணியிருப்பேன், அது எப்படி கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி உங்களுக்கு காட்டுறேன். ஏன்னா நிறைய பேர் வந்து பிஎஸ்டிஎம் வந்து எவ்வளோ சார் மார்க் எடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுனால நம்ம பிஎஸ்டிஎம் பார்க்கலாம். ஸோ பிஎஸ்டிஎம் கூட ரொம்ப கம்மி தான், இப்போ 228 பேர் நான் சொன்ன அனலைஸ் பண்ணதில். இங்கே பாருங்கள், இதான் பிஎஸ்டிஎம். ஃபஸ்ட்டு வந்து பிஎஸ்டிஎம் தான் நான் கொடுத்துருந்தேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பிசியில் பாருங்கள், 70 77. ஸோ இவர் ஒரு 102 எடுத்திருக்காரு. ஸோ கண்டிப்பாக வந்து பிசியில் இவருக்கு சான்சஸ் நிறையவே இருக்குது. ஏன்னா ஜென்ரலாகவே 100+ தான் எதிர்பார்க்கலாம், அதில் வித்து பிஎஸ்டிஎம்னும் போது கண்டிப்பாக வந்து அவருக்கு வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா 79 92 இது மாதிரி 105 பிசியில் இருக்காங்க, 111 இருக்குது, பிஎஸ்டிஎம் இருக்குது. ஸோ பிசியில் வந்து பிஎஸ்டிஎம் வந்து நிறைய பேர் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது இல்லையா. பிசியில் இது ஃபுல்லாகவே பிஎஸ்டிஎம் கேண்டிடேட் வந்து இருக்காங்க. ஸோ பார்த்துக்கோங்க, ஏன்னா ஜென்ரலையும் இருக்குது, அது இல்லாமல் பிஎம்ஏ அதாவது பெண்கள்லாம் அதிகமாக இருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க பாருங்கள், பிஎஸ்டிஎம் கேண்டிடேட்டில் பெண்கள் தான் அதிகமாக இருக்காங்க. அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, ஓப்பன் கோட்டாவில் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே போட்டி போடலான்ட்டாங்க இல்லையா. ஸோ அப்போ வந்து அதுலேயுமே அவங்க வருவாங்க, அது இல்லாமல் வருது. ஸோ பெண்களுக்கு பிஎஸ்டிஎம் வந்துச்சுன்னா உங்களுக்கு இன்னும் குறைவாக வரும். ஸோ எம்பிசியில் பார்த்தீங்கன்னா ஓசியில் பிஎஸ்டிஎம் வச்சுருக்காரு. ஸோ 80 வந்திருக்கு. மேல் எம்பிசிலையுமே பிஎஸ்டிஎம் இருக்காங்க, எம்பிசிலையுமே பிஎஸ்டிஎம் இருக்காங்க, எல்லாருமே 80. அதாவது எம்பிசியில் வரக்கூடிய பிஎஸ்டிஎம்லாம் வந்து ரொம்ப குறைவாக இருக்குது, 80 72 80 ஆவரேஜ் 80 வர்ற மாதிரி இருக்குது. ஆனால் பிசியில் வர பிஎஸ்டிஎம் வந்து கொஞ்சம் டாஃபாக கொடுத்துருக்காங்க. பிசியில் வரக்கூடிய தமிழ் மீடியம் படித்தவங்க கொஞ்சம் அதிக பேர் இருக்காங்க, 100+ இருக்காங்க. ஆனால் எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம் படிச்சிருக்காங்க, குறைவாக படிச்சிருக்காங்க, மார்க் வந்து குறைவாக தான் எடுத்திருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியுது. இதே எஸ்சிலையும் பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்டிஎம் இருக்காங்க. ஸோ இவங்களும் வந்து 73 66 95 இந்த மாதிரி தான் இருக்காங்க. ஸோ ரிப்பீட்டட் ரொம்ப ரொம்ப கம்மியாக இருக்குது. எஸ்சியில் பொறுத்த வரைக்கும் ஃபீமேலில் 95 கொடுத்துருக்காங்க அதிகபட்சமாக, 73 66 இருக்குது இல்லையா. ஸோ எஸ்சி எஸ்சிக்கு மினிமம் பாஸ் வந்து 67.5 நினைக்கிறேன், 67.5 வரணும். ஏன்னா 45% மினிமம் எடுக்கணும் ஒட்டுமொத்த மார்க்கில். ஸோ அப்போ 66 வர்றதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து வராது ரைட்டா, அவன் பார்த்துக்கோங்க. எஸ்டியை பொறுத்த வரைக்கும் பிஎஸ்டிஎம்மில் ஒரே ஒரு தான் நமக்கு டேட்டாவே கொடுத்துருக்காரு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சர் பார்க்கலாம். செகண்டரி கிரேட் டீச்சர் வந்து எப்படி நமக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். ஸோ இது வந்து ரெண்டாவது கொடுத்தது வந்து செகண்டரி கிரேட் டீச்சர், செகண்டரி கிரேட் டீச்சரை வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்க அப்படின்னா பிசி செகண்டரி கிரேட் டீச்சருக்கு வந்து பிசியில் பாருங்கள். ஸோ கொடுத்துருக்காங்க, 100 இருக்குது ரைட்டா. ஸோ அதுவும் வந்து ஒருத்தரையும் 3 டைம் கொடுத்த மாதிரி தெரியுது, இங்கே பாருங்கள் 100. ஸோ தீபாங்கிறவங்க வந்து ஒரு 3 முறை கொடுத்துருக்காங்க. பட் அதாவது என்னென்னா செகண்டரி கிரேட் டீச்சராக இருந்துட்டு 100 கொடுத்துருக்காங்க அப்படின்னும்போது ஓகே நல்ல மார்க் தான் ரைட்டா. ஸோ அவங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு என்ன, உள்ளிட ஒதுக்கீடு அவங்களுக்கு வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் இருக்குது. ஸோ ஒருத்தர் வந்து 100 போட்டிருக்காரு, அதுவும் இல்லாமல் 101 இருக்குது, 101 வந்து இருக்குது ரைட்டா. ஸோ வந்து ரிப்பீட்டட் கேண்ட் ரொம்ப ரொம்ப கம்மி. பிசியில் மொத்தமே 2 பேர் தான் இருக்காங்க செகண்டரி கிரேட் டீச்சர், ஒருத்தர் 100 ஒருத்தர் 101 இருக்காங்க. பிசிஎம் பார்த்தீங்கன்னா பிசிஎம்மில் 86 தான் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் அதிகபட்சமாக எடுத்திருக்காங்க. ஜென்ரலில் வந்து 103 102. ஸோ இதுதான் வந்து 100 க்ராஸ் பண்ணுவாங்க ஜிடியில் இருக்காங்க, அதாவது ஓசி கேட்டகரியில் அது இருக்காங்க அப்படின்றத நமக்கு தெரியுது. எம்பிசியை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்க அப்படின்னா செகண்டரி கிரேட் டீச்சரில் 100 வந்து ஒருத்தர் எடுத்திருக்காங்க, மீதி எல்லாமே 89 89 88 89 இந்த மாதிரி தான் வந்திருக்கு ரைட்டா. ஸோ 85 அதாவது 88 86 அது மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எஸ்சியில் வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 100 வந்து ஒருத்தருக்கு கொடுத்துருக்காரு. ஸோ வந்து செகண்டரி கிரேட் டீச்சர் எஸ்சி பிரிவில் இருந்துட்டு அவங்க கொடுத்துருந்தாங்க, கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பு இருக்குது. மீதி எல்லாமே பார்த்திங்கன்னா 70 83 96 78 72. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது. இதில் செகண்டரி கிரேட் டீச்சர் அப்படின்னும் போது கொஞ்சம் குறைவாக தான் இருக்காங்க. இது பிசியில் வருது, அதுவும் எஸ்சியில் வந்து போது 80 அந்த மாதிரி தான் கொடுத்துருக்காங்க, அவ்வளோதான். எஸ்டியில் யாருமே கிடையாது, ஏன்னா எஸ்டியில் ஒரே ஒருத்தர் தான் கொடுத்துருக்காரு, அவர் வந்து பிஎஸ்டியும் கிடையாது,
இதுவும் கிடையாது. இந்த மூணாவதாக இருக்கிறது வந்து மாற்றுத்திறனாளி. ஸோ மாற்றுத்திறனாளிகள் பிஎஸ்டியும் இருக்குது, செகண்டரி கிரேட் டீச்சரும் இருக்குது, மாற்றுத்திறனாளிகளும் இருக்குது அப்படின்னு மூணுமே மூணு பிரிவிலும் வர்றதுனால கண்டிப்பாக வந்து இவர்களுக்கு கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரைட்டா? ஸோ மூணாவது வந்து நம்ம வந்து மாற்றுத்திறனாளிகள் எஸ்ஆ நோன்னு கேட்டிருப்போம். ஸோ ரிப்பீட்டட் கேண்டிடேட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப குறைவே தான். ஸோ இங்கே ஒருத்தர் இருக்கார் மாற்றுத்திறனாளிகள், ஸோ 88 வந்து எஸ்ஸில் கொடுத்துருக்காரு, நிச்சயம் வாய்ப்புகள் இருக்குது. ஸோ அடுத்தது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது எஸ்சியில் ரெண்டு பேர் இருக்காங்க, 99 வந்து ஒரு மாற்றுத்திறனாளிகள் ஒருத்தர் இருக்கார். ஸோ அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா எம்பிசி கேட்டகரியில் 60 இருக்குது, எம்பிசியில் 60 கொடுத்துருக்காங்க. பட் எம்பிசிக்கு 50% மார்க் எடுக்கணும். மாற்றுத்திறனாளிகள் ஏதாவது ரிலாக்ஸேஷன் இருக்கா அப்படின்றத பார்க்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ ரிப்பீட்டட் கேண்டிடேட் ரொம்ப ரொம்ப கம்மி, மாற்றுத்திறனாளிகளை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப கம்மி தான். 96, 77 இந்த மாதிரி தான் எடுத்திருக்காங்க. ஒரு 70+, 77 அந்த மாதிரி, 78, 80 இந்த மாதிரி தான் வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து வச்சுருக்காங்க. இப்போ இது கூட பார்த்திங்க அப்படின்னா எஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 78 தான் இருக்குது. ஸோ வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தாலும் கூட போதுமானது மாற்றுத்திறனாளிகள் அப்படின்றது நமக்கு தெரியுது. இங்கே ஒரு எஸ் இருக்குது, 88 கொடுத்துருக்காங்க எஸ்சி பிரிவில். சரி, ஓகே. ஸோ இப்போ ஓவராலாக நம்ம பார்த்துட்டோம். இப்போ நம்ம இங்கே பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கோம் டாப் மார்க் வந்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படின்றத நான் வந்து ஏற்கனவே சொல்லிட்டேன். ஸோ வேணால் இன்னொரு டைம் நம்ம பார்த்துக்கலாம். ஸோ டாப் மார்க் வந்து 119 வந்து காமர்ஸில் இருக்குது. ரைட்டா? இப்போ வந்து ஓவராலாக எவ்வளோ சார் எடுத்தால் கிடைக்கும் அப்படின்னா நம்ம என்ன சொல்லலாம் அப்படின்னா, இப்போ ஜென்ரல் கேட்டகரி இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியுங்க, 110, அதாவது ஓசி கேட்டகரி, நான் ஜென்ரல் சொல்ல முடியாது, ஓசி கேட்டகரி இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ 110 மேலே கொஞ்சம் இருக்காங்க, இந்த 228 பேருக்கு 4 பேர் இருக்காங்க, 105 மேலேயும் இருக்காங்க. ஸோ கண்டிப்பாக வந்து நீங்கள் ஜென்ரல் போனால் ஒரு 105 மேலே எடுத்திங்கன்னா ஜென்ரல் கேட்டகரி ஓசியாக இருந்தால் மேபி கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இன்னும் வந்து குறைவாகவே ஒரு 100+ இருந்தால் கூட எதிர்பார்க்கலாம். பட் ஆனால் ஓசிக்கு 105 மேலே தான் எதிர்பார்க்க முடியும் அப்படின்றத நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. இதே பிசி கேட்டகரியாக இருந்தால் 100+ தான் எதிர்பார்க்கலாம். ரைட்டா? 100+ தான் நம்ம எதிர்பார்க்கலாம். ஜென்ரலாக சொல்லணும்னா 100+ எதிர்பார்க்கலாம். ஸோ பெண்களாக இருக்கும் பட்சத்தில் இதை விட குறைவாக வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் பெண்களும் நிறைய பேர் வந்து 100 எடுத்திருக்காங்கன்றதும் நமக்கு கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்கு. ஸோ வந்து அதாவது நம்ம டிஆர்பி டெட்டு இதெல்லாம் நம்ம ஆசிரியர் தேர்வு அப்படின்னு வந்துட்டாலே வந்து ஆண்கள்னால் அதிகமாக மார்க் எடுப்பாங்க, பெண்களும் குறைவாக எடுப்பாங்க அப்படின்லாம் கிடையாது. ஆண்களுக்கு நிகராகவும் ஆண்களை விட அதிகமாகவும் பார்த்திங்க அப்படின்னா பெண்கள் வந்து ஸ்கோர் பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ அதனால் வந்து மார்க் வந்து பெண்களுக்கெல்லாம் குறையும் அப்படின்னு சொல்ல முடியாது. பட் ஆனால் நம்பர் ஆஃப் சீட் வந்து அவங்களுக்கு உள் இடஒதுக்கீடு இருக்குது, அதனால் வந்து அவங்களுக்கு வந்து கொஞ்சம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது அப்படி வேணால் நம்ம சொல்லலாம். ரைட்டா? ஸோ அதனால் வந்து பிசி அப்படின்னா நான் சொன்ன மாதிரி வந்து 100+ தான் ஒரு நல்ல மார்க் கிடைக்க வாய்ப்பு எதிர்பார்க்கலாம். ரைட்டா? ஸோ பெண்களுக்கு வந்து பட்சம் 98 அந்த மாதிரி இருந்தால் கூட நீங்கள் எதிர்பார்க்கலாம். எம்பிசி அதே தான், 100+ தான் எதிர்பார்க்கலாம். பெண்களாக இருக்கும் பட்சத்தில் ஒரு 96-98 மார்க் வச்சுருந்திங்கன்னா நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்சி கேண்டிடேட் இருக்கீங்க அப்படின்னா ஒரு 95 நீங்கள் எதிர்பார்க்கலாம். எஸ்சிஏ வந்தாலும் வந்து எஸ்சிஏ வந்து இன்னும் குறைவாக வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. பட் இருந்தாலும் கூட ஒரு 95 வரைக்கும் நீங்கள் அதாவது 90-95 வரைக்கும் வச்சுருந்தா பார்க்கலாம். பெண்களாக இருக்கும் பட்சம் இதை விட இன்னும் குறைவாக வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. எஸ்டியை வந்து அனலைஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப கஷ்டம், ஏன்னா ஒரே ஒருத்தர் தான் 80 மார்க் கொடுத்துருக்காரு நம்மளுடைய டேட்டா படி. ஸோ அப்போ வந்து என்ன சொல்லலாம் அப்படின்னா ஒரு 80+ அதை ஒருத்தரை வச்சு சொல்ல முடியாது. மேபி நமக்கு டேட்டா என்ட்ரி பண்ணாதவங்க யாராவது 85-90 கூட வச்சிருக்கலாம். பட் நமக்கு கிடைத்த இந்த டேட்டா அடிப்படையில் சொல்லணும் அப்படின்னா ஒரு 80+ இருந்தால் தான் எஸ்டிக்கு கிடைக்க வாய்ப்புகள் நிறையவே இருக்குது. ரைட்டா? ஸோ இது வந்து நான் வந்து வித்தவுட் பிஎஸ்டிஎம், வித்தவுட் செகண்டரி கிரேட் டீச்சர், மாற்றுத்திறனாளிகள் இல்லாமல் நான் சொல்லிகிட்டு இருக்கேன். சப்போஸ் நீங்கள் பிஎஸ்டி வச்சுருக்கீங்க, எஸ்ஜிடி செகண்டரி கிரேட் டீச்சராக இருக்கீங்க, மாற்றுத்திறனாளிகள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் ஜஸ்ட்டு பாஸ் பண்ண மினிமம் குவாலிஃபிகேஷன் உங்கள் கம்யூனிட்டிக்கு என்னவோ ஸோ அதை வச்சுருந்தால் கூட நீங்கள் வந்து போட்டியில் இருக்கீங்க, களத்தில் இருக்கீங்க அப்படின்னு அர்த்தம். பட் இருந்தாலும் வந்து காமர்ஸுக்கு வந்து பிஎஸ்டிஎம் வந்து குறைவாக தான் இருக்குது. ஆனால் செகண்டரி கிரேட் டீச்சர் கூட ஓரளவுக்கு இருக்காங்க, நிறைய பேர் இருக்கிற மாதிரி தெரியுது நமக்கு இந்த அனலைஸ் பண்ணி பார்க்கும்போது. ஸோ பிஎஸ்டிஎம் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1ஆம் வகுப்பு வந்து டிகிரி வரைக்குமே வந்து பிஎஸ்டிஎம் முடிச்சிருக்கணும் அப்படின்றதுனால மேபி வந்து பிஎஸ்டிஎம் இருந்து நீங்கள் பெண்களாகவும் இருக்கீங்க, அதாவது ஜென்ஸாக இருக்கிறது வேறு, பெண்களாகவும் இருக்கீங்கன்னா அதுலேயும் ஒரு உள்ளிடுவதற்கு கொடுத்துருக்கிறதுனால நீங்கள் ஜஸ்ட்டு ஒரு 80-70 அதாவது பார்டர் மார்க் 77-90 இந்த மாதிரிலாம் வச்சுருந்தீங்கன்னா கூட கிடைக்க வாய்ப்பு இருக்குது. ரைட்டா? ஸோ அதனால் நீங்கள் உங்களுக்குன்னு ஸ்போர்ட்ஸ் கோட்டா இருக்குது,
இப்போ ஸ்போர்ட்ஸ்க்கு இருக்குது, பி அது மாதிரி செகண்டரி கிரேட் டீச்சர், மாற்றுத்திறனாளிக்கு, இது மாதிரி ஏதாவது, அதாவது உங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்குது. இப்போ வந்து கேட்டகரி 1, கேட்டகரி 2, கேட்டகரி 3லாம் வந்து கூட கொடுத்துருக்காங்க இல்லையா, வேகன்சி கொடுத்துருக்காங்க. அந்த மாதிரி வந்து உங்களுக்குன்னு ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி, உங்களுக்குன்னு ஒரு இடஒதுக்கீடு இருக்குது ஸ்பெஷலாக அப்படின்னா, நீங்கள் வந்து ஜஸ்ட்டு பாஸ் பண்ணியிருந்தால் கூட 80-90 அது மாதிரிலாம் எடுத்திருந்தால் கூட வெயிட் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு எந்த ஒரு பிரிவிலும் வந்து சலுகை கிடையாது. நான் வந்து பிஎஸ்டிஎம் இல்லை சார், செகண்டரி கிரேட் டீச்சர் இல்லை சார், நான் மாற்றுத்திறனாளி சார் இல்லை சார், நான் வந்து பெண்களும் இல்லை சார், நான் வந்து ஜென்ஸாக இருக்குது அப்படின்னா, நீங்கள் பொறுத்த வரைக்கும் பிசி, எம்பிசி, ஓசி இந்த மூணு கேட்டகரியுமே 100+ தான் எதிர்பார்க்கலாம். நீங்கள் எஸ்சி, எஸ்சி, எஸ்டி பிரிவு வந்தால் நீங்கள் அதுக்கு 100 கீழே ஒரு 80+ 90+ கூட எதிர்பார்க்கலாம், ரைட்டா? ஸோ அக்யூரேட்டாக வந்து அக்யூரேட்டாக இந்த கட் ஆஃப் தான் வரும் அப்படின்னு சொல்லி நம்மளால் சரியாக சொல்ல முடியாது, பட் எதிர்பார்க்கலாம். ஸோ ரிசல்ட் வர வரைக்கும் கிடைக்கும் சார், கிடைக்க வாய்ப்புகள் இருக்குது, ரிசல்ட் வந்தால் பார்த்துக்கலாம்னு சொல்கிறாங்களே, அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டட் வந்து நீங்கள் வச்சுக்கலாம் சொல்லி வீடியோ முடிச்சு. வீடியோ முடிச்சு மறக்காமல் லைக் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.